ஜெயிலர் படத்துக்கு திரையிட்ட எந்த ஒரு திரையரங்கிலுமே முதல் நாள் காட்சிக்கு டிக்கெட்டே கிடைக்காது என்ற நிலையில தான் உருவாகியிருக்கு. அமெரிக்கா முதல் சென்னை வரை பல திரையரங்குகள ஹவுஸ்ஃபுல் போர்டுகள் வைக்கப்பட்டிருக்காங்க. அதிலும் குறிப்பாக சென்னையில் ஒட்டுமொத்த நாள் டிக்கெட்டுகளுமே விற்று தீர்ந்து விட்டதாக தகவல் வெளியாயிருக்கு. இன்று பிவிஆர் திரையரங்க டிக்கெட்டுகளில் புக்கிங் வந்து தொடங்கப்பட்ட நிலையில் அந்த பக்கம் முழுவதுமே அனைத்து தியேட்டர்களுமே ரெட் கலர் மட்டுமே காட்சியில் இருக்குதான். மேலும் முதல் முதல்ல தமிழ்நாட்டில் மட்டும் ஜெயிலர் திரைப்படம் எத்தனை கோடிக்கு ப்ரீ புக்கிங் செய்யப்பட்டுள்ளது தெரியுமா அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி ரஜினிகாந்த் ரசிகர்கள தலைகால் புரியாம ஆக்கியிருக்காங்க. ஜெயிலர் படத்தில் சூப்பர் ஸ்டாரையும் அவரது ரசிகர்களையும் உற்சாகத்தின் எல்லைக்கே கொண்டு செல்ல சூப்பர் சுப்பு எழுதிய சூப்பரான வரிகளை உன் அலும்ப பார்த்தவன், உங்கள் அப்பா விசிலை கேட்டவன், உன் மௌனம் பேரனும் ஆட்டம் போட வைப்பவன் சொல்லி எடுத்துக்காட்டாக அஞ்சு தலைமுறை ரசிகர்களை ஜெயிலர் படத்தில் பார்க்க ஃபுல் மோடிங்கில் வந்து ரெடி ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். ஜெயிலர் திரைப்பட புக்கிங் எல்லாம் தொடங்கப்பட்டதோ அங்கெல்லாம் வந்து இதுவரை எந்த ஒரு ரஜினிகாந்த் படத்துக்கும் இல்லாத அளவுக்கு டிக்கெட் வந்து முன்பதிவு செஞ்சுருக்காங்களாம். அனைத்து தியேட்டர் ஓனர்களும் பொங்கலுக்கு பிறகு செம்ம சந்தோஷத்தில் கல்லா கட்டிக்கிட்டு இருக்காங்களாம். தமிழ்நாட்டோட தலைநகர் மற்றும் கோலிவுட்டின் கோட்டையான சென்னையில் ரஜினிகாந்த் ஜெயிலர் படம் முதல் நாள் காட்சிக்கான அனைத்து டிக்கெட்டுகளுமே விற்று தீர்ந்ததாக சொல்லப்படுது. மேலும் வியாழக்கிழமை தொடர்ந்து வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் மற்றும் செவ்வாய் சுதந்திரம் தினம் என தொடர்ந்து அஞ்சு நாட்கள் டார்கெட் வச்சு பல தியேட்டரில் டிக்கெட்டுகள் 70-80% வரை நிறைவிருக்கா. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக ஆன்லைன் ப்ரீ டிக்கெட்டை வந்து புக்கிங்கில் மட்டும் ரஜினிகாந்தின் ஜெயிலர் படத்தோட முதல் நாள் வசூல் 20 கோடியை கடந்து உள்ளதாக வந்து தகவல்கள் வெளியாயிருக்கு. பல ஊர்களில் நேரடியாக தியேட்டரில் டிக்கெட் வாங்கி ரசிகர்கள் பார்க்கும் வசூலை எல்லாம் கணக்கிட்டாலே தமிழ் சினிமாவில் முதல் நாள் அதிக வசூல் ஈட்டிய நம்பர் 1 படமாக ஜெயிலர் மற்றும் உலக அளவில் முதல் நாளே 100 கோடி ரூபாய் வசூலை ஜெயிலர் படம் வந்து கடக்கும் சொல்லி கணிப்புகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ரொம்ப சாதாரண விஷயம் தாங்க. ஏன்னா தலைவர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல்னு சொல்லலாம். அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவே வந்து தலைவர் ரசிகர் சொல்லலாம். அந்தளவுக்கு கட்டவுட்டுக்கு பால அபிஷேகம் பண்ணுறதுலேருந்து வேறு லெவலில் இது பண்ணுவாங்க. ஆனால் இவங்க எப்படி தமிழ் சினிமாவில் இப்படி கொடி கட்டி பிறந்தாங்க? அதாவது 90-80களில் வந்து கொடி கட்டி பிறந்த நிறைய நடிகர்கள் இருந்தாலுமே ஏன் ரஜினி வந்து இப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைல், அவரோட யூனிக்கான ஸ்டைலால் மட்டுமே இப்போ வரைக்கும் எல்லா ரசிகர்களுமே கட்டி போட்டிருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தன்னோட பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரசன்ஸில் வேறு லெவலில் கொடுப்பாரு. எந்த அளவுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 16 வயதுல கமல் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே எல்லாருமே கொண்டாட போற ஒரு ஆக்டரா இருந்தார். அவர் வந்து அது எப்படி சொல்றதுக்கு டவுசர் போட்டுன்னு வந்து வயல்வெளியில் உட்காந்துருப்பாரு. அதுக்கெலாம் கைத்தட்டாதவங்க பரட்டை அப்படின்னு பேர் கேட்டதுக்கப்புறம் வா தலைவா அப்படின்னு சொல்லி கத்துட்டுருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு 5 நாள் தான் வந்து நம்ம தலைவர் ரஜினி வந்து கால் ஷீட் கொடுத்தாரு. ஆனால் அவ்வளோ ரசிகர்கள் வந்து சம்பாதிச்சார்னு சொல்லலாம். இதெல்லாம் எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஆக்டிங் மூலியமாக தான். அது மட்டும் இல்லாமல் இவர் யூஸ் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பீக்கில் இருந்தவங்க. அதாவது யார்கிட்டுமே இல்லாத ஒரு யூனிக்னஸ் வந்து நம்ம ரஜினிக்கிட்ட இருந்ததால் மட்டும்தான் பாலச்சந்தரே வந்து முதல் படத்தில் அதாவது அபூர்வ ராகங்களில் ஓப்பனிங்கில் கேட்டு கட்டு திறக்கிற சீனை கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ஒரு படங்கள் வந்து வெற்றி படங்கள் அமைஞ்சதுக்கப்புறம் கமலும் ரஜினியும் ஒன்றும் கிடையாது. கமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுவார். ஆனால் தலைவர் ரஜினி வந்து எல்லாத்தையுமே ஸ்டைலாக பண்ணுவார்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி ஜெயிலர் படம் வந்து வேற லெவல் இட்டாததுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த வயசுலேயும் வந்து 72 வயசில் ஒருத்தர் நடிக்கிறாரு அப்படின்றதுனால மட்டும்தான். அவர் கூட வந்து சூப்பர் ஸ்டார் பதவிக்கு போட்டுட்டுலாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா 30 வருஷமாக அந்த பட்டத்தை தக்க வச்சவர். இதுக்கப்புறம் அவர் தான் சூப்பர் ஸ்டார் சொல்லி எல்லா ரசிகர்களுமே கொண்டாடிட்டு இருக்காங்க. ரஜினி சார் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.